பள்ளி பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படித்தால் போதும் எதையும் சாதிக்கலாம் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் மாணவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தார். வேலூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர், தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வார்டில் 75 கொரோனா நோயாளிகளுக்கு சித்த மருத்துவம் மூலம் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும், கொரோனா பாதிக்கப்பட்ட 45 ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பதிலாக மாற்று பணியாளர்களை கொண்டு கடைகள் திறக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டார். மேலும் மாவட்டத்தில் நோயாளிகளுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வருவதாகவும், தற்போது 3400 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது எனவும் தெரிவித்தார். இந்த 10வது படித்தவருக்கும் 18200 மாணவ மாணவியருக்கு இந்த வருடம் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. 12வது படித்த வரைக்கும் 13150 பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுகள் எழுதக்கூடிய இந்த 10th அண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நம்ம அகாடமிக்கே இருக்க இந்த கல்வியாண்டு துறக்கத்துக்கான அந்த புத்தகங்கள் வழங்கின விழா வந்து நிறைய நடைபெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு இந்த புத்தகங்கள் பெற்றிருக்கிற அனைத்து மாணவ மாணவியருக்கு மற்றும் மாவட்டத்தினுடைய பிற பகுதியில் உள்ள அனைத்து மாணவ மாணவியருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.